My name is S. Srinivasan. My call sign is VUTS, sir. I participated from Raichur in Karnataka state. Since from 1981, I am in this field. And I helped a lot of people in the coastal Andhra Pradesh during cyclones, floods, and earthquake relief operations also I participated. So nice to hear, sir. Thank you. I am Purushottam, came from Machilipatnam, Andhra Pradesh. My call sign is VU2UTM, handle is Purushottam. And we came from Machilipatnam. We participated in natural calamities like floods particularly and recently Nilam cyclone in AP. Thank you very much. This ham fest is very nice and this functional is very nice and arrangements are very good and we feel very happy. Thank you. Sir. Okay. How many years you have been as a ham, sir? Yes, at about 30 years. I have been in this activity for the last 30 years. And I have participated many number of rescue and relief operations and particularly during the Orissa super cyclone and Gujarat earthquake operations we have worked and then because of work government property have been safeguarded and many lives have been safeguarded and we came here from all the way from Vijayawada to exchange our ideas and it's one every year once a year it's something like a festival we'll all meet from all around India and some people from abroad also will come and will share their ideas. It is a good opportunity to all of us. And thanks for the Hamfest organizers providing this wonderful opportunity. Thanking you all. Thank you, sir. Thanks a lot, sir. எத்தனை வருஷமா வந்து ஹாம்ல இருக்கீங்க சார் நான் தமிழ் தெரியுமா எத்தனை வருஷமா சார் நீங்க ஹாமா இருக்கீங்க நான் 1985 இருந்து ஹாம் ஆபரேட்டரா இருக்கமா அவுட் ஆஃப் யுவர் உங்க ஓன் இன்ட்ரஸ்ட்லயா சார் ஆமாமா எனக்கு வந்து ஹேம் ரேடியோ அப்படிங்கிறது வந்து முத்து காமிக்ஸ் மாயாவி இருக்காங்க இல்லையா அதான் என்னுடைய தூண்டுதுகோலாக இருந்த ஒரு நாவல் புத்தகம் அதை படித்த பிறகு தான் எனக்கு ஹேம் ரேடியோனா போகணுங்கிற ஆர்வம் ஏற்பட்டது அதுக்கப்புறம் தேர்வு எழுதி நான் ஹேம் ரேடியோ ஆப்ரேட்டராக இருக்கேன் ஹேம் ஃபெஸ்ட் எத்தனை வருஷமா சார் நடந்துட்டுருக்கு இந்த ஹேம் ஃபெஸ்ட் வந்து இப்போ நான் போன 2012 நடந்தப்போ இங்கே வந்திருந்தேன் அதுக்கப்புறம் வந்து கொச்சி பொள்ளாச்சி நடந்திருக்கு அதுக்கப்புறம் இது நான் இங்கே அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேம்மா சொல்லுங்கள் ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஹாம் பீப்புளும் வந்து இங்கே கேதர் ஆவாங்களா சார் ஒரு ஒரு ஹாம் ஃபெஸ்ட்லேயும் ஆமாம் எல்லா நண்பர்களுக்கும் ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது ஏன்னா நமக்கு ஹேம் ரேடியோவில் முகம் பாராத நண்பர்களோட பேசிகிட்டு இருக்கிறோம் இங்கே வந்து அந்த பேசுகிற நண்பர்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கிறது ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன் ஹேமில் ஹேம் ஆனதுக்கப்புறம் உங்களோட அனுபவங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க சார் நான் வந்து இப்போது உதவி ஆட்சியராக திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கேன் இதற்கு முன்னர் வட்டாட்சியராக வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரத்தில் பணியாற்றினேன் அப்போ வந்து சுனாமி வந்திருந்தப்போ அந்தமான் தீவில் ஒரு குடும்பம் காணாமல் போச்சு அதை ஹெச்எஃப் வானொலி மூலம் நான் பேசி அவருடைய இருப்பிடத்தை அறிந்து அவருடைய குடும்பத்திற்கு நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி கொச்சியில் இடுக்கியில் வந்து ஒரு வாகனம் விபத்து ஏற்பட்டுருச்சு அந்த வாகனத்தில் இருந்தவங்க வந்து ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் இருந்தாங்க அவர்களுக்கு வந்து உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியாத சூழல் இருந்துச்சு அப்போ ஹேம் ரேடியோ மூலமாக நமக்கு அழைப்பு வந்திருந்தது நான் அவங்கள கொண்டுட்டு போய் ஜிஹெச்சில் சேர்த்து அவங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செஞ்சு அந்த கொல்லம் நண்பர்களுக்கு அவங்க இருப்பிடத்தை நான் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு இது மாதிரி பல உதவிகளை வந்து ஹேம் ரேடியோ மூலம் செய்ய முடியும் என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் மிக்க நன்றி சார் My name is Subramanyam. I am from Vijayawada. I got ham license in 1982. My call sign VU2POG. And I am participating so many relief operation, not only Andhra, throughout natural calamities. I participate Orissa super cyclone and Latur earthquake. And also Gujarat earthquake and so many relief operations in Andhra like cyclones, floods in the Nellore and coastal area, Bay of Bengal. And I got ticket in 1982 and immediately participated in Asian Games by the encourage of late Prime Minister Sri Rajiv Gandhi than that time. And now I am still, I continue my hobby and today I am participating in this Ham Fest Chennai. It is very good convention and get to all old friends and all hams from not only India, from some other from abroad.